வணக்கம் நண்பர்களே. எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி தனக்கு தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாலும் அந்த பதவிக்கு தாங்கிட்ட சரியான நபர் இல்லை அப்படிங்கிறதால என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓபிஎஸ் குழம்பி போயிருக்காராம். சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு சில நாட்கள்லயே எதிர்கட்சி தலைவர் பதவியை கச்சிதமா காய் நகர்த்தி எடப்பாடி அவர்கள் தன் வசமாக்கிட்டார். எவ்வளவோ முயன்றும் ஓபிஎஸ்ஸால எதிர்கட்சி தலைவர் பதவியை பெற முடியல. இதுக்கு மிக முக்கிய காரணம் எம்எல்ஏக்கள் மிக பெரும்பான்மையா எடப்பாடி அவர்கள் பக்கம் ஆதரவாளர்களா இருக்கிறது தான். சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பும் சரி பின்பும் சரி அதிமுகவை வழி நடத்த சரியான நபர் தான் தான் அப்படிங்கிறத எடப்பாடி அவர்கள் அப்பப்போ நிரூபித்து வந்ததால எம்எல்ஏக்கள் எந்தவித தயக்கமும் இல்லாம எடப்பாடி அவர்களை ஆதரிக்கிறாங்க. அதே சமயம் ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர்கள் சொல்லி வச்சது போல சட்டப்பேரவை தேர்தலில் ஒட்டு மொத்தமா தோல்வியை தழுவினாங்க. மனோஜ் பாண்டியன் மட்டும்தான் சொல்லி கொள்றபடி வெற்றி பெற்றார். கே பி முனுசாமி அவர்களும் எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட அவர் தற்போது ஓபிஎஸ் அவர்களை மீறி அரசியல் செஞ்சு வர்றதால அவரை ஓபிஎஸ் ஆதரவாளர் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸோட காட்டுறாதே அளவிலான நெருக்கத்தை இபிஎஸ்ஓடையும் முனுசாமி அவர்கள் காட்டிட்டு வர்றாரு. இதனாலதான் அவரால் மாநிலங்களவை எம்பியாவும் ஆக முடிஞ்சது. தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தலையும் போட்டியிட்டு வெற்றி பெற முடிஞ்சது. இந்த நிலையில கடந்த வாரம் எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்தாரு. அப்போ ஓபிஎஸ் அவர்களை எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியை ஏற்கும்படி எடப்பாடி அவர்கள் கேட்டுக்கொண்டுதான் சொல்றாங்க. அப்போ அதுக்கு எதுவும் பதில் சொல்லாத ஓபிஎஸ் அவர்கள் இப்போ துணைத் தலைவர் பதவியில ஆர்வம் காட்டல அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா துணைத் தலைவர் பதவிக்கு தன் தேர்வா முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனை எடப்பாடி அவர்கள் தயார்படுத்தி வரதா சொல்றாங்க. ஆனா இதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் உடன்பட மறுக்கிறதாவும் தன் ஆதரவாளர் ஒருத்தரை எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆக்குறதுக்கு அவர் முயற்சிக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியை ஏற்கும் அளவுக்கு ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட சீனியர் எம்எல்ஏக்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவர்கிட்ட இருக்கிற ஒரே சாய்ஸ் கே பி முனுசாமி இல்லைன்னா மனோஜ் பாண்டியன் தான். ஆனா கே பி முனுசாமியை துணைத் தலைவர் பதவியை பெறதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல மனோஜ் பாண்டியன் போன்ற ஜூனியர்களுக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி இல்லை அப்படிங்கறதுல எடப்பாடி அவர்கள் உறுதியோடு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதனால யார் துணைத் தலைவர் ஆக்குறது அப்படிங்கிற குழப்பத்துல ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு. துணைத் தலைவர் பதவியை விட்டு கொடுக்க எடப்பாடி அவர்கள் முன்வந்தும் அதுக்கு சரியான ஆதரவாளர் இல்லாம தவிக்கிற நிலையில ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். அதனால துணைத் தலைவர் பதவியை ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கல அப்படின்னா தன் விருப்பப்படி கே பி அன்பழகன் அவர்களை அந்த பதவியில் அமர்த்த முடிவில் எடப்பாடி அவர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதே போல துணைத் தலைவர் பதவியை கொடுக்க முன்வந்தும் சரியான ஆள் இல்லாத காரணத்தினால எதிர்கட்சி கொறடா பதவியையும் ஓபிஎஸ் தரப்பிற்கு இபிஎஸ் அவர்கள் விட்டு தராம வைத்தியலிங்கம் அவர்களை அந்த பதவிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியை பெற முடியல அப்படிங்கறதால கொரோனா பதவியை தன் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியனுக்கு பெற்றுத்தரதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் முயல்வார் அப்படின்றாங்க அவருக்கு நெருக்கமானவங்க. ஆனா அது எப்படியா இருந்தாலும் எதிர்கட்சி துணைத் தலைவர் கொரோனா போன்ற பதவிகள்ல எடப்பாடி அவர்கள் விருப்பத்தை மீறி எதுவும் நடக்காது அப்படிங்கிறாங்க அதிமுகவோட மேல்மட்ட நிர்வாகிகள். மேலும் இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள நம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.